ஆண்டின் பொதுக்காலம் 30ஆம் வாரம் வியாழக்கிழமை. இன்று நம் தாய் திருச்சபையானது அப்போஸ்தலர்களான புனித சீமோன் யூதா பெருவிழாவினை சிறப்பிக்கின்றது. பெயர் சொல்லி அழைத்தா என் இறைவா, நன்றி நன்றி தலைவா. என்னை பெயர் சொல்லி அழைத்தா என் இறைவா, நன்றி நன்றி தலைவா. நான் பேறு பெற்றேன், பெரும் பேறு பெற்றேன். நன்றி நன்றி இறைவா, இறைவா நன்றி நன்றி தலைவா. பெயர் சொல்லி அழைத்தாய் என் இறைவா, நன்றி நன்றி தலைவா. லூக்கா எழுதிய தூயினர் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 12-19 முடிய. அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்ஃபேயு மகன் யாக்கோப்பு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோப்பின் மகன் யூதா, துரோகியாகிய மாரிய, யூதாஸ் இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெரும் திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலும் இருந்தும் எருசலேமிலுமிருந்தும் தீர், சீதோன், கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெரும் திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீயாவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உள்ளம் என்னும் வீணையில் வெள்ளி சூரங்கள் நன்றி சொல்லி சொல்லி பாடி கொள்ளும் ஸ்வரங்கள். உள்ளம் என்னும் வீணையில் வெள்ளி சூரங்கள் நன்றி சொல்லி சொல்லி பாடி கொள்ளும் ஸ்வரங்கள். வள்ளலே உம் அன்பு பணித்தாக என்னை தேர்ந்தெடுத்தாய், அருள் தினம் கொடுத்தாய், தேர்ந்துடைத்தாய், நல்ல பலன் கொடுத்தாய். என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் என் இறைவா, நன்றி நன்றி தலைவா.